ஸ்கூல் பையும் ஆர்டர் கொடுப்பாங்க. ஸ்கூலுக்கு வேணுங்கக்கூடிய அந்த புக்ஸ் முதல்ல போட்டு கொடுப்பாங்க. அட்மிஷனுக்கு ஆமாமா அந்த பேக்ல போட்டு கொடுப்பாங்க. கட்ட பை தான் கொடுப்பாங்க. அது நிறைய ஆர்டர் வருங்க எல்லா ஸ்கூல்ல இருந்தும். தான் நம்ம டைரக்டாக உங்ககிட்ட வரும்போது காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்குங்களா? ஆமாங்க, இப்போ டைரக்டாக வரப்ப உங்களுக்கு பைக்கு 2 ரூபா கம்மியாகலாம். ஓகே, இதே அந்தந்த ஊரில் வந்து ஏஜென்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்தா 2 ரூபா எச்சாகும். நம்ம நேரடியாக அனுப்பினால கம்மியாகுங்க. 6 ரூபா நம்ம கிட்ட வாங்கினா பையன் தாம்பூல பை சின்ன பையனா சரி வெளியே 2 ரூபா எச்சு சொல்லுவாங்க. இப்போ 6 ரூபாலேருந்து இருக்கு இருக்கு. நரம்பு இல்லைங்களா? இதில் வந்து ஸ்டிச்சை பண்ணுறோம். இதுதான் நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. மற்ற பக்கம் நூலில் வந்து பண்ணுவாங்க. நூலில் வந்து அந்து போயிருங்க, வெயிட் தாங்காது. இது வெயிட் தாங்கும், நல்லாயிருக்கும். நம்ம நரம்பு தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலாஸ். இன்றைக்கி வீடியோ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா பவானியில் இருக்கிறோம். பவானினாவே நிறைய பேருக்கு ஜம்மக்காலம் தான் ஃபேமஸ்னு தெரியும். ஆனால் இங்கே வந்து கட்டப்பை மேனுஃபேக்சர் ஆகி வெளியே எல்லா பக்கம் போயிட்டுருக்கு. தமிழ்நாடு முழுசு டெலிவரி பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ கட்டப்பைனாவே நம்ம நிறுவனத்துக்கு தேவைப்படுற மாதிரி எல்லா விதமான பிராண்டும் இவங்க வந்து அடிச்சு கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய பிராண்டுக்கும் அடிச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்ககிட்ட நார்மல் ஸ்க்ரீன் பிரிண்டிங்கும் இருக்குது, டிஜிட்டல் பிரிண்டிங் இருக்குது. ஸோ எந்த வகையில் வந்து இவங்க வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் காஸ்ட்லாம் எப்படி நமக்கு வந்து கரெக்டாக இருக்குமா, நம்ம எப்படி வந்து இவங்ககிட்ட பை பண்ணலாம், எல்லாமே இந்த வீடியோவில் போகும்போது. ஸோ ஸ்கிப்னா வாட்ச் பண்ணுங்கள். இது பண்ணி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க அப்படிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஐட்டம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பவானியில் லொக்கேஷனுங்க கரெக்டாக தெரிஞ்சுக்குவோம். அது போக பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்காங்க. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. நம்ம இங்கே என்னென்ன பண்ணிட்டுருக்கோம் ஐயா? ஐயா இங்கே வந்து தாம்பூல பையங்க. ஓகே, அந்த திருமணத்துக்கு தாம்பூலம் போட்டு கொடுக்கக்கூடிய பையிலிருந்து பெரிய ஸ்கூல் பை வரைக்கும் நாங்கள் கட்ட பையெல்லாம் செஞ்சு தரோம். கட்டப்பை கட்ட பையங்க எல்லாம் நிறைய. இப்போ நான் வந்து ஒரு என்னுடைய லோகோ வச்சு நான் கேட்பேன் உங்களுக்கு, என்னோட நிறுவனத்துக்கு கொடுங்கன்ட்டு. அதுவும் பண்ணி கொடுப்போம், எல்லாம் பண்ணிக்கலாங்க. சூப்பருங்கய்யா. இப்போது நீங்கள் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம டைரெக்டாக உங்கள்கிட்ட வரும்போது காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்குங்களா? ஆமாங்க, இப்போ டைரெக்டாக வரப்ப உங்களுக்கு பைக்கு 2 ரூபா கம்மியாகுங்க. ஓகே, இதே அந்தந்த ஊரில் வந்து ஏஜென்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்தா 2 ரூபா எச்சாகும். நம்ம நேரடியாக அனுப்புறதுனால கம்மியாகுங்க. 6 ரூபா நம்ம கிட்ட வாங்கினா பையன் தாம்பூல பை சின்ன பையனா சரி வெளியே 2 ரூபா எச்சு சொல்லுவாங்க. இப்போ 6 ரூபாலேருந்து இருக்கு இருக்கு 30 ரூபா முடிய இருக்குங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குமில்லங்க, இந்த பை செய்கிறதுல வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது, அது என்னங்க? அது என்னென்னா நம்மளது கட்ட பை தாங்க. இந்த மாதிரி மல்டி கலர்லாம் வருங்க. ஓ, இது தாம்பூல பைங்க. மல்டி கலர், மல்டி கலரில் அந்த தாம்பூல பை. பத்திரிக்கை கொடுத்துட்டா போதும், நாங்களே டிசைன் பண்ணி காட்டிடுவோம். வாட்ஸ்அப்பில் காட்டிட்டு அவங்களுக்கு ஓகேன்னா அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் பிரிண்ட் பண்ணி அமைச்சிருவோம். இதான் ட்ரெண்ட் இல்லைங்களா? ஆமாங்க, அதாவது பத்திரிக்கை அப்படியே போட்டுறது நம்ம பேர். ஆமாங்க, சூப்பர். பத்திரிக்கை அப்படியே உங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே வரும். ஓ, ஃபோட்டோவோட போட்டு போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டுங்க அதுங்களா? இந்த மாதிரி வருங்க படம்லாம், பிக்சரு. இது மல்டி கலரில் அடிக்கக்கூடிய பிரிண்ட் இது. இந்த மாதிரி வந்துடுது இல்லைங்களா? வந்துடுங்க, சூப்பருங்க. அடுத்தது மல்டி கலர் தாங்க. இதுதான் நமக்கு இப்போ ஃபெஷலுங்க. இப்போ லேட்டஸ்ட் இந்த மாதிரி மல்டி கலர் டிஜிட்டல் பிரிண்ட்னு பேர். டிஜிட்டல் பிரிண்ட், இது டிஜிட்டல் பிரிண்ட். டிஜிட்டல் பிரிண்ட், ஓகே. எல்லாம் மல்டி கலர்லேயும் வந்துடுது. ஆமாங்க. இது என்ன ரேட் வருதுங்க ஐயா? இது உங்களுக்கு வந்து 25 ரூபா வருங்க. வெளியே வாங்கின பையன் வெளியே வந்து இங்கிருந்து தான் போகுதுங்க. அவங்க நம்மகிட்ட வாங்கி தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. 2 ரூபா 3 ரூபா சொல்லுவாங்க. சூப்பருங்க. இப்போது நமக்கு வந்து இந்த துணி கடைக்கெல்லாம் போடுற மாதிரி கட்டப்பை வேணும், கொஞ்சம் பெருசாக வேணும், சிறுசாக வேணும், அந்த மாதிரி இருக்குங்க. எல்லா மாடல் இருக்குங்க, எல்லா மாடலும் இருக்கு இல்லைங்களா? இது வந்து சின்னதுங்க, இது துணி கடைக்கு போட்டு கொடுத்தது தான். ஓ, சட்டை ஒன்று பேண்ட் ஒன்று எடுத்தால் போட்டு. ஸ்க்ரீன் பிரிண்டிங்க ஒரே கலர் தான் வரும். சரிங்க, இது உங்களுக்கு 13 ரூபா 14 ரூபா 15 ரூபா வரைக்கும் இருக்குங்க. ரைட்டுங்க. இது கீழே இருக்குதுங்க? இதுவும் கட்டப்பைங்க, இது துணி கடைக்கு போட்டு கொடுக்கக்கூடிய பை. இது பிளாஸ்டிக்கில் இருக்குது, அது வந்து பிளாஸ்டிக். அவங்க எது கேட்குறாங்களோ அது போட்டு கொடுத்துடலாங்க. ஓ, அந்த இது கைப்பிடிக்கு ஏற்ற மாதிரி இல்லைங்களா? அந்த ஸ்டிக்கில் கேட்டாலும் வுட்டில் கேட்டாலும் போட்டு தரலாம். பிளாஸ்டிக் குச்சியும் வரும்.
சரிங்கய்யா. இது லேட்டஸ்ட்ங்க குச்சி, லேட்டஸ்ட் குச்சி. ஐயா இப்போ வந்து நம்ம கட்டப்பை எடுக்கிற அந்த துணி குவாலிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஏதோ ஒன்று வித்தியாசம் இருக்குங்களா? அது உங்களுக்கு ஜிஎஸ்எம்ங்க, 80, 90, 100, 110, 120 வரைக்கும் இருக்கு ஜிஎஸ்எம். திக்னஸ் திக்னஸ்ங்க. சரி சரி சரிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி விலை மாறும். இப்போ இப்படிதான் உங்களுக்கு வரும்? ஆமாங்க, இப்படிதான் வரும், மேலிருந்து வருதுங்க. சரிங்க. நம்ம அவங்க என்ன சைஸ் கேட்குறாங்களோ அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்குவோம். ஆனால் இதில் நான் கலர் கேட்பேங்களே, வெள்ளை எல்லா கலர் இருக்குங்க, எல்லா கலர் இருக்குங்க. இதில் வேணாலும் நம்ம எடுத்து தரலாம், எல்லா கலர் இருக்குங்க. சூப்பருங்க. இப்போ ஸ்க்ரீன் பிரிண்டிங் சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. அது எப்படி பண்ணுறாங்க? அதாங்க, இந்த மாதிரி கட்டையில் வந்து நம்ம அடிக்கிறதுங்க. இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா? ஆமாங்க. ஸ்க்ரீனில் இழுக்கிறதுங்க, பெயிண்ட் போட்டு பெயிண்ட் போட்டு இழுக்கிறது. ரெண்டு கலர் முடி அடிக்கலாம் அதுலேங்க. ஓ, இப்போ நம்ம ஒரு நிறுவனத்து பேரை சொல்லிட்டோம்னா அதுக்குன்னா நீங்கள் ரெடி பண்ணிடுவீங்க? இதுதான் அந்த ஸ்க்ரீனுங்க. சரி சரி சரிங்க. இது ராமகிருஷ்ணா பப்ளிக் ஸ்கூல், இதுங்க பப்ளிக் ஸ்கூல், அந்த மாதிரி வருங்க. ரைட். ஸ்கூல் பையும் ஆர்டர் கொடுப்பாங்க, ஸ்கூலுக்கு வேணுங்கக்கூடிய அந்த புக்ஸ் முதல்ல போட்டு கொடுப்பாங்க. அட்மிஷனுக்கு ஆமாமா, அந்த பேக்கில் போட்டு கொடுப்பாங்க. கட்டப்பை இந்த பை தான் கொடுப்பாங்க. அது நிறைய ஆர்டர் வருங்க எல்லா ஸ்கூலில் இருந்தும். ஓ, இப்போ இதெல்லாம் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமாங்க. இதுதான் இன்னைக்கு விளம்பரங்க. இப்போ மினிமம் நான் உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா எத்தனை பை? 500 பைங்க. 500 பை ஆகும். மினிமம் 500ங்க. 200, 300 கூட கொடுக்கலாம். அது ஸ்க்ரீன் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருங்க. எவ்வளோ வருங்க? ஒரு 500 வருங்க. 500 சேர்ந்து வரும். ஏன்னா ஒரு நான் ஒரு சின்ன கடை ஒன்று ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஒரு 200 பை இப்போதைக்கு போதும், மடி வாங்கிக்கிறேன் அப்படின்னா 200 கூட போட்டுக்கலாம். ஸ்க்ரீன் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். எக்ஸ்ட்ரா 500 கொடுத்தா எதுவுமே இல்லைங்க, ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாதுங்க. சரி சரி, எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே ஓகே. பை வேலை இப்போ நீங்கள் அங்கே காய போட்டிருக்கீங்க இல்லையா, அது எதுக்காக? அது கொஞ்ச நேரம் காஞ்சால் தான் அந்த பெயிண்ட் வந்து ஒட்டாதுங்க மேலே, இல்லைன்னா கீழே இருக்கிற அந்த பையில் ஒட்டிக்கும். சரி சரி சரி. கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் காஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, ஸ்டிச்சிங் பண்ணுறப்போ ஒட்டாது கையில் இல்லாமல். சூப்பர் சூப்பர். இப்போ எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க எவ்வளோக்குள்ள? இங்கே வந்து ஒரு 12 பேர் இருக்காங்க. 12 பேர். எல்லாம் ஒவ்வொருத்துக்கும் என்னென்ன வேலைங்க? அதான் இப்போ கட்டப்பை தைக்கிறதாங்க எல்லாருமே. எல்லாம் தைக்கிறது. தைச்சதுக்கப்புறங்க ஒவ்வொரு ப்ராசஸ் சொல்லுங்களேன் அந்த கட்டப்பையோட ப்ராசஸ். அதாவது முதல்ல வந்து அந்த ஸ்க்ரீன் போட்டுக்குவோங்க. சரிங்க. வேணுங்கிற சைஸில் நம்ம அடிச்சிடுவோம் பையை. ஓகே. பிரிண்டிங், ஸ்க்ரீன் பிரிண்டிங் அடித்து அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க. ஸ்டிச்சிங் பண்ண முன்னாடி அதுக்கப்புறம் கட்டை போடுவாங்க. கட்டை போட்ட பின்னாடி மறுபடியும் ஒருக்கா ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க, அந்த கட்டை வெளி வராத மாதிரிங்க. அது சைடில். ஆ, சைட்லிங்க. சரி சரி சரிங்க. அதுக்கப்புறம் அந்த பிசுர்லாம் இருக்குங்க, ஃபினிஷிங் பண்ணுறதுங்க. அதை அங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாங்க. சின்ன சின்னதாக அந்த நூலெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா நீட்டாக பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் பேக் பண்ணிக்குவோங்க. அந்த மாதிரி பண்டல் போட்டு எந்தெந்த ஊருக்கு அவங்க கேட்குறாங்களே டெலிவரி, அது கொடுத்துருவோம். இப்போ நான் ஒரு ஆர்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு 200 பை வந்து இதில் வந்து நீங்கள் தைச்சு கொடுக்கணும், நான் சொல்கிற இதுக்கு வந்து எனக்கு போட்டு கொடுங்க, நிறுவனத்துக்கு பேர் போட்டு கொடுங்க அப்படின்னு, எத்தனை நாள் எனக்கு கிடைக்கும்? ஒரு வாரம். ஒரு வாரம். ஒரு வாரம். ஒரு வாரத்தில் நம்ம வாங்கி அவங்களுக்கு ப்ரூஃப் போட்டு காட்டிட்டு ஓகே நாங்கன்னா அட்வான்ஸ் வாங்கிக்குவோம். சரி சரி. அப்புறம் நாங்கள் ஃபோட்டோலாம் பார்த்து பண்டல்லாம் போட்டு கொடுத்துட்டு நாங்கள் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சூப்பர். இது ஆந்திரா, கர்நாடகா, கன்னடம், தெலுங்கு எல்லா மொழியும் அடிப்போம். ஓ, மொழியும் மாதிரி எல்லாமே அடிக்கலாம். எல்லாம் அடிக்கலாங்க. கன்னடம், ஹிந்தியில் கூட அடிப்போம். ஓ, ஹிந்தியில் அடிச்சு தந்துடுவோம், நாங்களே போட்டுக்குவோம் எல்லாம். தெரியும். ஐயா, இப்போ வந்து மோஸ்ட்லி நான் கட்டப்பை பார்த்தது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன்றா வெள்ளை கலரில் இருக்கும், இல்லைன்னா சவப்பு கலரில் இருக்கும், இல்லாட்டி மஞ்சள் கலரில் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இது மாதிரி சைடில் ஒரு பார்டர் கொடுத்தே வந்து தைக்கிறீங்களே, இது எப்படி? இது மாதிரி நம்ம தைச்சிக்கலாமா? பண்ணிக்கலாம். அதாவது என்ன கலரில் நம்ம பிரிண்ட் அடிக்கிறோமோ அந்த கலர்லேயே இங்கே வந்துருங்க கிளாத். அதுதான் நல்லா யூனிஃபார்மாக இருக்குங்க. கண்டிப்பாங்க. இது பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நீட்டாகவும் இருக்குது இல்லைங்களா? ஸோ என்னென்ன பிராண்டுக்கு நீங்கள் பெரிய பெரிய பிராண்டுக்கெலாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க? அதாவது பெரிய பிராண்டுன்னு இல்லைங்க, யார் கேட்டாலும் பண்ணி கொடுக்குங்க. பெட்ரோல் பங்கில் கூட பை தராங்க, செப்பல் கடையில் பை கொடுத்துறாங்க, ஒரு மளிகை கடையிலையும். ஒரு விளம்பரம் தானே இன்னைக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்னைக்கு கட்டப்பை கொடுத்தா தான் ஜவுளி கடைக்கே வராங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால் எல்லாருமே தராங்க ஆர்டருங்க. ரைட் ரைட். எல்லாரும் தராங்க, பெரிய நிறுவனத்திலேருந்து சின்ன கடைக்கார வரைக்கும் எல்லாரும் பை எல்லாருமே பை கொடுத்துறாங்க. ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் இருக்குங்களா நம்மளது? குவாலிட்டியாக இருக்குங்க. ஸ்டிச்சிங்கும் அப்படி தான். ஸ்டிச்சிங்கும் சூப்பராக இருக்குது. ஆனால் ஸ்டிச்சிங் வந்து இந்த என்ன த்ரெட்டு போட்டு பண்ணுறீங்க? நரம்புங்க. நரம்பு. நரம்பு. நரம்பு நான் இங்கே பார்த்தேன், ஏதோ அதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. நரம்பு இல்லைங்களா? இதில் தான் வந்து ஸ்டிச்சை பண்ணுறோம். இதுதான் நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாங்க. மற்ற பக்கம் நூலில் வந்து பண்ணுவாங்க. நூலில் வந்து அந்து போயிடுங்க, வெயிட்டு தாங்காது. இது வெயிட் தாங்க நல்லாங்க. நம்ம நரம்பு தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஆமாங்க. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது மேனுஃபேக்சர் பண்ணுறது ஸ்க்ரீன் பிரிண்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து எல்லா வகையான சைஸில் வச்சுருக்காங்க, ரேட்டை கேட்டுருவோம். ஏ, இப்போது ரேட்லாம் என்ன மாதிரிங்க நம்மளது? அதாவதுங்க,
கல்யாண பைய இருக்குங்க. ஓகே, 10-12 இந்த மாதிரி மஞ்சள் துணியில் போடுவோம். கோயிலுடைய கும்பாபிஷேகத்துக்கும் போடுவாங்க. அது 6 ரூபா, 10-12 சைஸ் 6 ரூபாங்க. 6 ரூபா, இது 12-14. இது வந்து உங்களுக்கு 8 ரூபா, 9 ரூபா, 10 ரூபா. அந்த ஜிஎஸ்எம் தகுந்த மாதிரி மாறுங்க குவாலிட்டி. ஓ, நீங்க சொன்னீங்களா திக்னஸ் தகுந்த மாதிரி நல்லா ஹெவியாக கேட்டாங்கன்னா 10 ரூபா வருங்க. இதெல்லாம் சாதா பையங்க, ஆர்டினரி பைய. கோயிலுடைய கும்பாபிஷேகம், அப்புறம் கோயிலுடைய துண்டு இருக்குங்க, கும்பாபிஷேக துண்டு, அதுவும் அடிச்சு தந்துடுவோம். இது வந்து 12 ரூபா வருங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸ். ஆமாங்க, இப்போ இதை விட பெருசு இல்லை. ஆமாங்க, இதுங்க ஐயா. இது வந்து உங்களுக்கு இந்த பாக்ஸ் டைப் வரும். பாக்ஸ் டைப் இது 12 ரூபா, 13 ரூபா. ஆமாங்க, ஜவுளி கடைக்கு இப்படி தான் கொடுப்பாங்க. அகலம் பொருள் நிறைய. ஆமாம், ஆமாங்க, ரைட்டுங்க. இது வந்து மல்டி கலர் இல்லைங்க, இது சாதா பையங்க. இது இப்போ 12 ரூபா வருதுங்க. 12 ரூபா வருதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கட்ட பையங்க. இது ஒரு இதுங்க, இது ஒரு கம்பெனியில் கொடுப்பாங்க, பெரிய கம்பெனியில் கொடுப்பாங்க இந்த மாதிரிங்க. சரி சரி சரிங்க. இந்த மொபைலுக்கெல்லாம் போட்டு கொடுக்குறீங்க அந்த மாதிரிங்க, ரைட். இதில் இப்போ 10 ரூபாங்க. 10 ரூபா, 10 ரூபாங்க. மொபைலுக்கு போட்டு கொடுக்குறீங்களா? 10 ரூபா, 10 ரூபாங்க. சூப்பருங்க ஐயா. ஆனால் எல்லாம் பிரிண்ட்டோட சேர்த்து நீங்கள் சொல்லுங்க. ஆமாங்க, பிரிண்ட்டோட சேர்த்திங்க, ஜிஎஸ்டி கிடையாது, வேறு எந்த செலவும் வாங்க மாட்டோம். சரி சரி சரி. என்ன விலையோ அந்த விலைக்கு நாங்கள் அனுப்பிச்சிருவோம். ஓகே, அந்த விலை தாங்க. 12% ஜிஎஸ்டி வரும், அது நாங்களே கட்டிடுவோம். ஆனால் பில் வந்துடும், ஒரிஜினல் பில்லு தான் தருவோம், அது நாங்களே கட்டிக்குவோம், அதோட சேர்த்து தான் ரேட்டுங்க. சரி சரி சரிங்க. 10 ரூபா பரவாயில்ல, ரொம்ப பரவாயில்ல. நெக்ஸ்ட்டுங்க ஐயா, இது கட்ட பையங்க, ஜவுளி கடை கொடுக்குற பையன். ஆமாம், ஜவுளி கடையில் வாங்க. 15-18 சைஸ் இது. இது என்ன ரேட் வருதுங்க? இது உங்களுக்கு 23 ரூபா, 24 ரூபா, 25 ரூபாங்க. அப்படி மூணு மூணு ஜிஎஸ்எம் பொறுத்து இது. ஆமாங்க, ரைட். நெக்ஸ்ட்டுங்க ஐயா, இதுலேயே மல்டி கலருங்க. மல்டி கலர் டிஜிட்டல் பிரிண்டாக போடலாம் இதுலேங்க. ஓ, ரெண்டு சைடும் பிரிண்டிங் இருக்கும். ஸ்க்ரீன் பிரிண்டிங் என்ன வித்தியாசம்? என்னென்னா உங்களுக்கு 2 ரூபா ஹெச்சிங் இது. ஏன்னா இது கலர்ஃபுல்லாக வருங்க, அது ஸ்க்ரீன் பிரிண்ட் தான், ஒரு கலர் ரெண்டு கலர் தான் போட முடியும். இந்த மாதிரி. ஆமாங்க, இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன் பிரிண்ட். ஆமாங்க இல்லைங்களா, இது ஸ்க்ரீன் பிரிண்ட்ல வர்றது, இது டிஜிட்டல் பிரிண்ட்ல வர்றது. பெரிய கடைக்காரர்லாம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆமா ஆமா, கொஞ்சம் விளம்பரம் நல்லா இருக்கும். லேட்டஸ்ட்ங்க இது, மிஷினில் அடிக்கிறது, இது கையில் அடிக்கிறதுங்க, ஸ்க்ரீனில் அடிக்கிறது. இப்போ லேட்டஸ்ட்டாக இதான் போகுதுங்க எல்லா பக்கமும். இந்த மல்டி கலருங்க, மல்டி கலர் தாங்க. இந்த மாதிரி தாங்க, மல்டி கலர் தான். ஆமாங்க. நெக்ஸ்ட்டுங்க ஐயா, இதோட சின்னது. சின்னது பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு 13 ரூபா, 14 ரூபா அந்த மாதிரிங்க. நல்லா எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க, எல்லா சைஸும் இருக்குதுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க, இந்த பாருங்க நரம்பு, ஸ்டிச் பண்ணுறதே நரம்புல தான் இருக்குங்க. இதுங்க ஐயா, இது கல்யாண பையங்க. கல்யாண பை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். அதே தாங்க, ரைட். இது என்ன ரேட்டுங்க? அது உங்களுக்கு இது 10 ரூபா வரும், 12 ரூபாங்க. ஜிஎஸ்எம் பொறுத்து பொண்ணு மாப்பிள்ளை பேரோட வந்துடும், எல்லாம் வந்துடுங்க. பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோவே வந்துடும், ஃபோட்டோ எல்லாம் வந்துடுங்க. ரைட்டுங்க. அவங்க பத்திரிக்கை கொடுத்துட்டாங்கன்னா போதும், நாங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துருவோங்க. சூப்பர். அப்புறம் ஸ்கூலுக்கும் போட்டு கொடுத்துருவோம். ஸ்கூலுக்கு அந்த கட்டப்பையிலேயே தான். கட்டப்பையிலேயாங்க, ஸ்கூல் பையங்க. நம்ம ஃபீஸ் கட்டினதுக்கு அப்புறம் வந்து புக் தருவாங்க. ஆமாங்க, அதுக்குள்ள போட்டு கொடுத்தா. ஆமாம் ஆமாம் ஆமாங்க, ரைட் ரைட் ரைட்டுங்க. அது ஸ்கூல்லையும் கொடுப்பாங்க ஆர்டருங்க. கண்டிப்பாங்க ஐயா, உங்கள் நம்பர் வந்து நான் கீழே கொடுத்து. கண்டிப்பாங்க, கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுவாங்க, ஃபோன் பேசி. சரிங்க, சரிங்களாங்க ஐயா. ஓகேங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, நிறைய பேர் வந்து நான் பர்சனலாக கேட்டிருந்தீங்க, அதாவது பேக் வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி ஒரு சூப்பரான இடம் பிடிச்சிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்குது, கண்டிப்பாக கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.